குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். லியோ திரைப்படத்திற்கான முதல் காட்சியை காலை 9 மணிக்கு தொடங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். விவரம் என்ன சந்தானம்? ஆனந்தி, தமிழகத்துல லியோ படத்தின் லியோ திரைப்படம் வருகின்ற 19ஆம் தேதி முதல் வெளியிடப்பட இருக்கிறது. இதற்காக கூடுதல் காட்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என லியோ திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இதனை ஏற்று தமிழக அரசு சார்பில் 2 நாட்களுக்கு முன்னர் கூடுதலாக ஒரு காட்சி, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அல்லது அரசு விடுமுறை விடுமுறை நாட்கள்ல மட்டுமே 5 காட்சிகள் தம் திரையரங்குகள்ல திரையிடுவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்த சூழ்நிலை. தற்போது லியோ திரைப்படம் வெளியாகும் 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 5 காட்சிகளை ஒளிபரப்பலாம் என்று தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே அனுமதி வழங்கி இதற்கான அரசாணையை வெளியிட்டிருந்தது. இந்த சூழ்நிலை தான் 5 காட்சிகள் என்பதால லியோ திரைப்படம் காலை 7 மணிக்கே திரையிடப்படுமா இல்லது காலை 4 மணிக்கே திரையிடலாமா என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்திருந்தன. இதனை இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவே தற்போது லியோ திரைப்படத்துடைய முதல் காட்சி என்பது 9 மணிக்கு மட்டுமே தொடங்க வேண்டும் என்ற அரசாணையை தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அல்லது அரசு விடுமுறை நாட்களில் மட்டுமே அல்லது பண்டிகை காலங்களில் மட்டுமே காலை 9 மணிக்கு முதல் காட்சியை திரையிடுவதற்கான அனுமதி என்பது ஏற்கனவே அமலில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருந்ததால் தற்போது காலை 9 மணிக்கு மட்டுமே லியோ திரைப்படத்தினுடைய முதல் காட்சியும் திரையிட வேண்டும் என்ற அரசாணையை தற்போது தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. 9 மணிக்கு முதல் காட்சி திரையிடப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடு லியோ திரைப்படம் வெளியாக இருக்கும் 19ஆம் தேதி மட்டும்தானா இல்ல 24ஆம் தேதி வரைக்கும் இதே நிலைதானா? 5 நாட்களுக்குமே முதல் காட்சி என்பதை 9 மணியிலிருந்தே துவங்க வேண்டும் என்ற அரசாங்கத்தில் தான் தற்போது தமிழக அரசு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம்னா கடந்த வாரிசு துணிவு திரைப்படம் வெளியிட நேரத்தில் நள்ளிரவு 1 மணி முதல் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பு தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. அதனைத் தொடர்ந்துதான் தமிழக அரசு சார்பில் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி என்பதே வழங்கப்படாது என்று உயர்நீதிமன்றத்திலும் தெரிவித்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் வெளிவந்த ஜெயிலர் திரைப்படம் வரை சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி என்பது வழங்கப்படவில்லை. இதனை தொடர்ந்துதான் வரக்கூடிய லியோ திரைப்படத்திற்கு பொதுமக்களிடையே பெரிய வரவேற்பு இருப்பதன் காரணமாக சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம்னா லியோ திரைப்படம் வெளியிட வரக்கூடிய 19ஆம் தேதி 6 காட்சிகளுக்கும் மற்ற நாட்களில் 5 காட்சிகளுக்கும் அனுமதி வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருந்தாலும் கூட தமிழக அரசு சார்பில் 5 காட்சிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த லியோ திரைப்படத்திற்கு 5 காட்சிகளுக்கு தற்போது அனுமதி வழங்கியதன் காரணமாக அதிகாலையிலேயே வெளியிடப்படும் என்ற கேள்விகள் இருந்து அதற்கு பதிலளிக்கும் விதமாகவே தற்போது 9 மணி முதல் மட்டுமே சிறப்பு காட்சி, அதாவது தமிழகத்துல பொது விடுமுறை அல்லாத நாட்கள்ல 12 மணிக்கே முதல் காட்சி என்பது திரையிடப்பட்டு வரும் சூழலில் தற்போது முதல் காட்சி 9 மணிக்கு மட்டுமே திரையிட வேண்டும் என்ற அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 24ஆம் தேதிக்கு பிறகு காலை 7 மணி காட்சிகளை வைத்துக் கொள்ளலாம் தானா? அது குறித்த தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கா ஏதாவது? 24ஆம் தேதி வரைதான் சிறப்பு அனுமதி என்பது தமிழக அரசிடம் வந்து தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு ஒரு நாளைக்கு 4 காட்சிகள் மட்டுமே திரையரங்கம் மூலமா திரையிடப்பட முடியும். விடுமுறை அல்லது அரசு விடுமுறையோ அல்லது பண்டிகை காலமோ இல்லாத நாட்கள் என்றால் திரையரங்குகள் 4 காட்சிகள் மட்டுமே திரையிடுவதற்கான அனுமதி என்பது இருக்கிறது. எனவே 24ஆம் தேதிக்கு பிறகு விடுமுறை அல்லாத நாட்கள்ல அவர்கள் 4 காட்சிகள் மட்டுமே திரையிடப்பட முடியும். சிறப்பு அனுமதி பெற்ற இந்த 5 நாட்கள் 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை மட்டுமே 5 காட்சிகளை அவர்கள் திரையிடுவதற்கான அனுமதி என்பது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. லியோ திரைப்படம் 19ஆம் தேதி வெளியாகும் நிலையில் காலை 9 மணி காட்சிகளை திரையிட வேண்டும் என தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை இந்த கட்டுப்பாடு இருக்கும் என்றும் கூறியிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். லியோ திரைப்படத்திற்கான முதல் காட்சியை காலை 9 மணிக்கு தொடங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.